ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹேசல் குட்டியை வந்து ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம குளிக்க வைக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. நம்ம ஹேசல் லவ்வர்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே நம்மளை வீடியோவில் பார்த்துட்ருக்காங்க, கமெண்ட்டும் போட்டுட்ருக்காங்க, ஹேசலை நாங்கள் பார்க்கணும், லேப் பப்பியோட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஹேசலுக்கு வந்து 48th day, 42nd day வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டிருந்தோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. டாக்டர்கிட்ட நாங்கள் பர்டிகுலராக கேட்டிருந்தோம், ரொம்ப ஹேசல் மேலேருந்து ஸ்மெல் வருது, அதனால் நீங்கள் எதனால் சஜஸ்ட் பண்ணுங்கன்றதுனால இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 1 week கழித்து ஊற்றிட சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு 5 days கழித்து வந்து நம்ம இப்போ ஹேசலுக்கு வந்து உடம்பு ஊற்றிட்டுருக்கோம். லைட்டாக வெத வெதன்றிருக்க சுத்தனியில் தான் ஊற்றுறோம். அதுக்காக நம்ம ஒரு ஷாம்பு வாங்கியிருந்தோம்ல, அந்த ஷாம்பு நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேசல் இப்போ குளிக்க வச்சிட்ருக்கோம். பிறந்ததுலேருந்தே இதுதான் ஃபஸ்ட்டு குளியல் ஹேசலுக்கு, அதனால் ரொம்ப பயப்படுறா ஹேசல். ஸோ லைட்டாக ரொம்ப பொறுமையாக தான் ஜென்டிலாக நான் தேய்ச்சி ஊற்றிட்டுருக்கேன். ரொம்ப கை குழந்தைக்கு ஊற்றுற மாதிரி அவ்வளோ ஒரு பொலைட்டாக தான் தேய்ச்சேன் நான் அந்த ஷாம்புவை போடுறதுக்கே. பட் அதுக்கே வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சு. Hazel? ஹேசலுக்குந்து தனி புது டவல் போட்டாச்சு. ஸோ ஹேசலை வந்து லைட்டாக ரெண்டு மூணு வாட்டி தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ளே விட்டாச்சு. எங்கே நான் கூப்பிடுறேன்? எப்பவுமே வந்து நம்ம குளிக்க வச்சோடனே கொஞ்சம் வந்து அவங்க ரெண்டு மூணு வாட்டியாவது பாத்ரூம் போவாங்க. ஸோ இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் குளிக்க வச்சதுனால நம்மளுக்கு தெரியல. உள்ளே வந்தவுடனே ரெண்டு மூணு வாட்டி பாத்ரூம் போயாச்சு. ஸோ நீங்களாக இருந்தீங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெளியிலேயே விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தன்றதுனால, ப்ளஸ் இது வந்து பனி சீசன், ஸோ மார்கழி மாதம்ன்றதுனால நாங்கள் வந்து ஹேசலுக்கு வந்து ட்ரையர் போட்டுட்டோம். இன்கேஸ் வெயில் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வெயிலே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து வெயில் வர இடம் மாதிரி இடம் இல்லாதனால நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு உடனே ட்ரையர் போட்டாச்சு. ஹேசலுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எல்லாம் எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணலை. இழுத்து இழுத்து பிடிச்சி தான் நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டோம். இது ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து பசங்களையே இது வரைக்கும் குளிக்க வச்சதில்லை, ட்ரெஸ் பண்ணி விட்டதில்லை. பட் ஹேசல் வந்ததுலேருந்து ஹேசலை குளிக்க வைக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் அவர் தான் எடுத்து செய்கிறாங்க. ஒரு பெட்டு வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டைம் பாஸ் ப்ளஸ் நம்மளுக்கு கொஞ்சம் போக போக அது மேலே ரொம்ப அட்ராக்ஷன் வந்துடும். நம்மளுக்கே தன்னால் அறியாமல் அது மேலே நம்ம ரொம்ப பாசம் வைக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து பசங்களுக்காக தான் வாங்கினேன், நாங்கள் ரெண்டு பேருமே அப்படி தான் வாங்கினோம். ஆனால் வந்து நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி அதை வளர்க்கும்போது நம்மளுக்கே அது மேலே வந்து ஒரு பாசமும் ஒரு இதுவும் வந்து வந்துடுது. இப்போ டைம் டைமுக்கு சாப்பாடு வச்சோமா, குளிக்க வைக்கணுமே, எதனாவது ஸ்கின் ரேஷஸ் வந்திருக்கா அப்படின்லாம் நம்மளே எடுத்து எடுத்து பார்த்துட்டு அதையே பார்த்துட்டு உக்காந்துட்டுருக்கோம் நாங்கள். கழுத்தடியில் ஹேசல் பட்டு கிட்டி கூப்பிடுனா குனி. ஹேசல் மா, ஹேசல் செல்லா, இன்னும் நம்ம வந்து ஹேசலுக்கு எந்த விதமான ட்ரைனிங்கும் கொடுக்கல. அண்ட் தென் வெளியில் கூட்டிகிட்டு போகல, வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே. பிகாஸ் இப்போ வெளியில் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்கள் 3 vaccine இன்னும் முடியல. முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 90 days அப்புறம் தான் நம்ம வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்கணும், லைக் பாத்ரூம் போகிற ட்ரைனிங்லாம். இப்போ வரைக்குமே ஹேசல் வீட்டில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கீர்த்தியும் நானும் தான் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். முக்கால்வாசி கீர்த்தி தான் பண்ணுவாள், அவள் இல்லாத டைமில் மட்டும்தான் நான் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பப்பி வாங்குறீங்க அப்படின்னாக்கா லைசால், டெட்டால் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கெனல் கிளீனிங்க்கு நேம் மீன்ஸ் ஒன்று இருக்குது. வீடு நம்ம லைசாலுக்கு பதில் கெனல்
க்ளீனர் மாதிரி இருக்குது, அதை ஊற்றி தான் நம்ம வீடை வந்து துடைக்கணும். ஆக்சுவலாக தெரியாமல் நாங்கள் ஒரு 2 to 3 days வந்து நார்மல் லைசால யூஸ் பண்ணிட்டோம், லைட்டாக வந்து ரேஷஸ் மாதிரி வந்துருச்சு. நாங்கள் ஹாஸ்டலில் அதுக்காக கூட்டிட்டு போல வேப்பலையும் மஞ்சளும் லைட்டாக அது மேலே அப்ளை பண்ணிவிட்டோம். ஒரு 2 days போட்டோன்னே சரியாக போயிடுச்சு. ஸோ 2 days போடலாம், அதிகமாகற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலான்னு பார்த்தோம். அது 2 நாளில் அது மாதிரி போட்ட உடனே நார்மலாக அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் வந்து லைட்டாக தான் வருது அப்படின்னாக்கா மஞ்சளும் வேப்பலையும் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு ஒரு 10-15 minutes வந்து நீங்கள் அது பக்கத்துலேயே உட்காந்துடுங்க. இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நக்கிடுவாங்க அவங்க. ஸோ நம்ம வாய் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்து நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை பை.